அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மஹேந்திரா அர்ஜுன் 555ங்க. இது பார்த்தீங்கன்னா 50 HP வண்டிங்க. இதில் அல்ட்ரான்னு என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டயர் ஆப்ஷன் வருங்க. நார்மலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன டயர் ஆப்ஷன் தான் வரும். பின்னால் 14 சைஸ் டயர் வரும். முன்னால் பார்த்தீங்கன்னா 6 சைஸ் டயர் வரும். அல்ட்ராங்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா பின்னால் 16.9x28 டயர் ஆப்ஷனும், முன்னால் பார்த்தீங்கன்னா 7.50x16 டயர் ஆப்ஷனும் வரும். இந்த ஆப்ஷனோடு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லர் யூசேஜுக்கு மோஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அதிகமாக கரும்போட யூசேஜுக்கு வந்து எடுக்கிறாங்க. இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா கரும்போடுக்காக தான் வந்து எடுத்துருக்காங்க. சரி, அதர் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் ஓட்டிகிட்ருக்காங்க. ரொட்டாவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஃபஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேர்னிங் ரேடியஸுங்க. உங்களுக்கு நார்மல் 540 தான் ரன் ஆகுது. ஒரே ஆப்ஷன் தான் வரும், வீடியோ ஆப்ஷன் 540. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வர்ட் 2 ரிவர்ஸ் கியர் பாக்ஸு, கான்சியஸ் கியர் பாக்ஸ் தான் வருங்க. இதில் பிடி அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 HP அவுட்புட் வருதுங்க. தாராளமாக 42 பிளேட் ரொட்டாவேட்டரில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு டெப்த்து போகுதுன்னு. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. லோ ஃபஸ்ட்டு கியரில் 16 RPM செட் பண்ணுறாங்க. ஒரு 6 RPMலேருந்து 1 RPM உள்ளே தாங்க ட்ராப்ரேஜ் இருக்குது. 1 RPM இல்லை, கம்மி தான். அதுக்கு 1 RPM வச்சு நீங்கள் லோ ஃபஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போதுங்க 1.5 km/h ஸ்பீடு வருங்க. ஜிஎஸ் ரொட்டாவேட்டரில் செயின் ட்ரைவுங்க. பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங் இருக்குதுங்க ரொட்டாவேட்டரில். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த அர்ஜுன் 555 பொறுத்த வரைக்கும் பிடிஓ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு 16 RPMலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவரேஜில் ஓடுது. உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸஸ் ஆஃப் ஸ்டேரிங்கு திருப்பறதுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டேர்னிங் ரேடியஸும் நல்லா கட்டாகுதுங்க. பிரேக் யூஸ் பண்ணாமே பார்த்தீங்கன்னா நல்லா டேன் ஆகிடுது வண்டி. லுக் வைஸில் பாருங்கள் நல்லா பெரிய வண்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 50 HP சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா பெரிய வண்டியாக தெரியுது பார்க்குறதுக்கு. நம்ம சேனலில் முதலே பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அர்ஜுன் நோவோ 655 இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தேன். கஸ்டமர் ஃபீட்பேக் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அர்ஜுன் 555 பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பீங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1800 கிலோ கொடுத்துருக்காங்க. டயர் ஆப்ஷன் நான் சொன்ன 2 டயர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதிகமாக டெய்லர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கிளச் வாங்கிக்கலாங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, 12 கிளச் சிங்கிள் கிளச்சு. நீங்கள் அதிகமாக பிடிஓ யூசேஜ் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் 12 கிளச் எடுத்துக்கலாம். இப்போ டெய்லர் யூசேஜ் மட்டும்தான் பண்ணுவீங்கன்னா நீங்கள் சிங்கிள் கிளச் எடுத்துக்கலாங்க. ஆர்பிஎம் பாருங்கன்னா 16 வச்சாங்க. ஒரு ஆர்பிஎம் ஃபுல்லாக தான் ட்ராப் இருக்குது, ப்ரெஷர் ட்ராப் இல்லை. அந்தளவுக்கு டெப்த் இருக்குதுங்க, நல்ல ஃபினிஷிங் கொடுக்குது ரொட்டாவேட்டர். இந்தளவுக்கு லோடு கொடுத்து ஆப்ரேட் பண்ணும்போது மைலேஜ் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் போயிருக்குதுங்க ஒரு மணி நேரத்துக்கு. மைலேஜ் லெவலையும் பரவாயில்லைங்க. ஆப்ரேட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது வந்து. பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குதுங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ரொட்டாவேட்டர் வீடியோ ஸ்பீடும் நல்லாவே இருக்குது. ஸோ அர்ஜுன் 555 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் யூசேஜில் நல்லா இருக்குதுங்க. பர்ஃபார்மன்ஸு மைலேஜ் எல்லாமே ஓகேவாக தெரியுது. ஏரியா கவரேஜும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே நல்லா குயிக்காகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல வீல் ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க. காட்டை பொறுத்து மாறுமே நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது. அப்புறம் 1.5 கால்லேருந்து 1.5 மணி நேரம் ரேஞ்சு லோடுங்க ஒரு ஏக்கரா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கருங்கோடுக்காக எடுத்து வந்துருக்குறாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 18-22 லோடு வரைக்கும் போடலாம் சின்ன டெய்லரில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி போட்டு ஓட்டும்போது ரோட் ரன்னிங்லாம் பார்த்திங்கன்னா இழுத்து வச்சு ஓட்டினீங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. எம்டியில் எழுத்து வச்சு ஓட்டினீங்கன்னா ஒரு 7 வரைக்கும் போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுல் லோடு போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு 4-5 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு லிட்டருக்கு 4-5 கிலோமீட்டர் போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு 50 HP பார்த்தீங்கன்னா பின்னால் டயர் 16 சைஸ் டயரும், முன்னால் 7.5 கொடுத்துட்டாங்க. இதனால் ரோட் ரன்னிங்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. டெய்லர் இழுத்து போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டயராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் குறைக்குதுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபீல்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு போட்டு கரும்பு காட்டுக்குள்ளேயே இழுத்து வந்தீங்கனாலும் நிற்காமல் இழுத்து வரதா சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா டெய்லர் யூசேஜுக்கு தாங்க இந்த வண்டி அதிகமாக இருக்கிறாங்க. மற்ற யூசேஜுக்கு ரொம்ப கம்மி. ஷேப் அளவு இது மாதிரி யூசேஜுக்கு இருக்கிறாங்க மஹேந்திரா டிராக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் 5 வருஷம் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், 9 வருஷம் ஸ்க்ரீன் கலப்பு பர்ஃபார்மன்ஸ், டெய்லர் பர்ஃபார்மன்ஸ், ரோட் ரன்னிங் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வண்டியோடைய ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.